ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, இல்ல இல்ல பல வருஷமாவே இந்த சுந்தரி சீரியல்ல வரக்கூடிய அனு அப்படிங்கிற கேரக்டர் கன்சீவாவே இருக்காங்க. அவங்க சீரியல்ல கன்சீவ் ஆகும்போது தான் நானும் கன்சீவ் ஆனேன். ஆனா இப்ப என் புள்ளைய ஸ்கூல்லயே சேர்க்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாத ஆள் இல்ல. எல்லாரும் பயங்கரமா வருத்தப்பட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில அனுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. குழந்தை பிறந்துருச்சு மேடம். உங்கள மாதிரியே அழகான பெண் குழந்தை. ராசா இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுந்து இருக்கு. ஆனா பரவாயில்லங்க, மத்த சீரியல்ல ஒரே குடும்பத்துல மூணு நாலு டெலிவரி ஆனாலும் ஒரு குழந்தைய கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க, இப்படியே மறந்துகிட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க 10 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்தாலும் அந்த குழந்தைய உடனே கண்ணில் காட்டாங்க இல்ல? அப்படி சொல்லி தங்கம். சரி வாங்க, இந்த சந்தோஷமான செய்தியோட மத்த சீரியல்ல என்னென்ன அட்டூழி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அலசு அலசிடுவோமா? கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். பவிஸ்ரீ அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வானத்தை போல சீரியல்ல இந்த எபிசோட்ல சாமி மூவில வரக்கூடிய ஒரு சீனை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாமி மூவிக்கு போயிட்டீங்களா? எந்த எடுத்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாப்ப வாங்க. இன்றே விளையாட்டு ஆரம்பம். ஐயோ என்னமா? எங்க இந்த புடவை? ஐயோ 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 அச்சோ, பெட்டிலி பீரோலி வச்சிருந்த துணி எல்லாம் காணோம். ஆடா பாவிகளா, கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அப்படியே அட்டையை போட்டு வச்சிருக்கீங்க. இதுக்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு படத்தை பார்க்க வைப்பாங்களோ? யார் இவங்களா? என்னோட பாடிக்கு எங்கமா போச்சு புடவை எல்லாம்? கரச்சல் பண்ற பெட்ஷீட்டுக்கு கீழே. ஏ மாடிப்போமா? என்ன அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் அப்படி என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, அங்க த்ரிஷா என்ன ட்ரெஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா வராங்களா? இங்க ஹீரோயினுக்கு பதிலா ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆனா ஒரே டைலாக்க ரெண்டு தடவை சொல்றாரு. ஐயோ ஐயோ, ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதான் நீங்க எந்த படத்துல இருந்து எந்த சீனை தூக்கி பட்டுட்டீங்கறீங்க பார்த்தாலும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டியடா அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாங்களே. அப்புறமும் எதுக்கு அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்ததா யூசர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காரு, விஜய் டிவில இந்த எபிசோட்ல தமிழும் சரஸ்வதியும் பாருங்க ப்ரோ, சூரிய வம்சத்தை ஆட் பண்ணிருக்காங்க. மீண்டும் மீண்டுமா இந்த சூரிய வம்சம் படத்தை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே மாட்டீங்களா? அதுவும் இந்த சீரியல் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க போலயே. இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம். சரி, இப்ப இந்த படத்துல இருந்து எந்த சீன் ஆட்டையை போட்டு வச்சுக்காங்கன்னு பாப்போம் வாங்க. மாமா அப்ளே ஓடு ஓடு ஓடு. இந்த தாலுகாவுக்கு ஆல்ரெடி நாங்க தண்ணி திறந்து விட்டுருக்கோமே. மறுபடியும் அதே சீன் தானா? இல்ல அந்த படத்துல நிறைய சீன் விதவிதமா எடுத்து வச்சிருப்பாங்களே, அதுல ஏதாச்சும் ஒரு சீன் எடுத்து அட்டையை போடலாம்ல. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த சீனை இதுக்கு முன்னாடி இதே சீரியல்ல அட்டையை போட்டிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? படத்திலிருந்து சீனை ஆட்டையை போடுறது தான் மாத்த மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஆட்டையை போடுற சீனியாச்சும் மாத்தலாம்ல. இருக்கலாம், இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியலையே. அதான் அடுத்ததான் மணி மணி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ப்ரோ ஈரமான ரோஜாவி சீரியல்ல நேத்து எபிசோட்ல பீச்ல வந்து மீனை சுட்டு சாப்பிடற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க, ஆனா சாப்பிடும் போது வறுத்த மீனா மாறிடுது ப்ரோ, அத போய் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு. சுட்ட மீன் வறுத்த மீனா? வாட் டு யூ மீன்? ஐ மீன் ஈரமான ரோஜாவில மிஸ்டேக்கா?
How is it possible? ஊர்க்கே நீர் சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களாடா. குழம்பு மீன் சாப்பிட்டுருப்ப, பொரிச்ச மீனை சாப்பிட்டுருப்ப, சுட்ட மீனை சாப்பிட்டுருக்கியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? அல்டிமேட்டா இருக்கும். எங்க அந்த அல்டிமேட்டான சுட்ட மீனை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க, நாங்களும் பாக்குறோம். சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அது எப்படி திமுகலாம்? ஒண்ணுமே தடவாம வெறும் மீனை போட்டு தீல சுட்டு எடுத்தாங்க. ஆனா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்த வறுத்த மீன் மாதிரி வந்துருச்சு. இந்த நண்டை இதுல சுட்ட நண்டு வேறையா? அதுலயும் மசாலா போட்டு தடவி வச்சிருக்காங்க. இல்ல இப்ப எதுக்கு சுட்ட மீனு சொல்லணும், அப்புறம் வறுத்த மீனை காட்டணும்? என்ன இருக்கோ அதை வச்சு கண்டென்ட் பண்ண வேண்டியதானே. தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணி எதுக்கு எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். ஆடா ஒட்டுங்க, நம்மளோட இந்த சீரியல் ட்ரோலுக்கு முக்காவாசி கண்டென்ட்ட யாரு சப்ளை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஈரமான ரோஜாவே சீரியல் தான். இந்த ஒரு சீரியல் ஓடுற வரைக்கும் நம்ம இன்னும் தாராளமா 450 எபிசோட் பண்ணலாம் போல இருக்கே. தம்பி 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 பெருமையா சொல்லுவேன். அடுத்ததா வைஷு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷஃபி ப்ரோ தமிழும் சரஸ்வதியும் சீரியல்லையும் மிஸ்டர் மனைவி சீரியல்லையும் ஒரே டேட்ல சாரி அப்படின்னு சாப்பாட்டுல எழுதி வச்ச சீன் வரும், கொஞ்சம் பாருங்க. எனது சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே சாரின்னு எழுதி வச்சிருக்காங்களா? என்னடா இது, அது ஒரே டேட்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னா ஒரே குழப்பமா இருக்கே. வாங்க என்ன பண்ணிருக்காங்க போல. ஆமா, சொல்லி வச்ச மாதிரி ஒரே டேட்ல வேற வேற சீரியல்ல ஒரே மாதிரி சாரி வந்திருக்கே. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அப்ப இது கண்டிப்பா காப்பி கிடையாதுங்க, அதை நம்ம உறுதியா சொல்லிக்கலாம். ஆனா இதுவே ரெண்டு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லிருப்போம்? அந்த சீரியல்ந்து காப்பி அடிச்சுதானே இந்த சீரியல்ல பட்டிக்க அப்படின்னு அபாண்டமா பழி போட்டுப்போமா இல்லையா? ஆனா இது மூலமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா சீரியல் டைரக்டர்ஸோட மூளையும் ஒரே மாதிரிதான் செயல்படுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அடுத்த பிரியாமணி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணா ஜி தமிழ் சீரியல்ல இந்த டைம்ல பாருங்க, ஹீரோயின் அம்மா வந்து முடியை விரிச்சு போட்டு சாமி ஆடுறாங்க, அப்புறம் முடியை பின்னி போட்டும் சாமி ஆடுறாங்க, இப்படியே மாறி மாறி வருது. சுந்தரி சீரியல்ல பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுந்தரி சீரியல்ல எப்பயாச்சும் பண்றாங்க, சரி ஓகே. ஆனா இந்த மாதிரி கண்டினியூட்டி மிஸ்டேக் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் யாரு? நம்ம ஈரமான ரோஜாவே தானே. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அவங்களுக்கே டஃப் கொடுத்துருவாங்க போலயே. வாங்க என்ன மாதிரி படிக்காங்கன்னு பாப்போம். ஏனே இவனை நம்பி உள்ள ஓரமே திரும்பி வருவோமா? அம்மா கேண்டா மொத்த வந்திருக்கேன். என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்டிங்லயும் சரி கடைசிலையும் சரி ரெண்டையும் போட்டு மிக்சியில் அடிச்ச மாதிரி அடி அடிந்து அடிச்சதுனால தான் இந்த கன்ஃபியூஷனே வந்திருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? அடுத்ததா சாண்டி மதன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஹாய் ப்ரோ இந்திரால இந்த எபிசோட்ல பாருங்க, ஹீரோ டென்ட் போடுறாங்க, நோ பேஸ்மெண்ட், அப்ப மழை வருது, டென்ட்டுக்குள்ள தண்ணி போறது தெரியுது, பட் ஹீரோயின் தூங்குறாங்க, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டென்ட்டு போடும்போது ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? அதுவும் மழை வருதான், தண்ணி உள்ள போகுதான். முதல்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவர் எப்படி டென்ட் போட்டாரு? அப்படி என்ன டென்ட் போட்டிருக்காருன்னு வாங்க பாப்போம். டென்ட் கட்டுற பேசிக் தெரியும்ல? தெரியும் சார். என்ன
இல்ல மேடம் வந்து உண்மையிலே தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்களா இல்ல மயக்கத்துல இருக்காங்களா? அங்க இடி சவுண்ட் கேக்குது, இடியே காதல விழுந்தாலும் எந்திக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மேடம் படுத்து கிடக்குறாங்க. சரி, இடி சவுண்ட் கேட்கல, ஓகே, சுத்தி அத்தனை கட்டையை டமார் டிமார்னு போட்டு டென்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த சவுண்ட் கூடவா அந்த அம்மா காதல விழல? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அதுலயும் அந்த அம்மா படுத்து கிடக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே மேலதான் நடுக்கம்பு போட்டு கெட்டிருக்காரு. அந்த கம்பை அந்த அம்மா அந்த இடத்துல படுத்து கிடக்கும் போதே எப்படி கெட்டினாரு அப்படிங்கறது தான் இப்ப வரைக்கும் எனக்கு புரியலங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன மனசுங்க அந்த மலைக்கு. அடுத்ததா அபிபா அஜீஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அமுதாவும் அனலட்சுமியும் சீரியலை பாருங்க, வில்லி கோல்டு செயினை முந்தானையில் கட்டி வைப்பாங்க, அடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பேசும்போது அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தானையில் கெட்டி வச்ச செயின்னு உள்ளே போய் பேசும்போது இருக்க மாட்டுதா? என்னடா ஒரே குழப்பமாக இருக்கே. முதல்ல இதை கழட்டி பதிலப்படுத்திக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மாமா இந்த வீட்டை வாங்க முடியும்? செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்க. முந்தானையில கெட்டி வச்சிட்டு தான் உள்ள போனாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் முந்தானைய போட்டு தான் இந்த ஆட்டை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல முந்தானையில செயினை போட்டு கெட்டி வச்சிருக்கீங்களே, அப்ப இந்த சீன்ல வந்து அதுதானே ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒன்னு அவங்களுக்கு க்ளோஸ் ஷாட்டை மட்டும் வச்சு மறைச்சிருக்கணும். அப்படி இல்ல அவங்க முந்தானைய போட்டு ஆட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் கிராப் பண்ணி அதை காட்டாமையாச்சும் மறைச்சிருக்கணும். வெளியே இருக்கும் போது முந்தானையில் செயினை கட்டுறீங்க, உள்ள வந்தா அதே முந்தானையை வெறுமனையா போட்டு ஆட்டுறீங்க. ஐயோ 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 பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அடுத்ததா கிருத்திகா அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, ஈரமான ரோஜாவில் இந்த எபிசோட்ல பாருங்க, பார்த்தி காவியாக்கு பால் கொண்டு வரப்போ சைடா படுத்திருப்பாங்க, அப்புறம் மல்லாக்கா படுத்திருப்பாங்க, சைடா படுத்திருப்பாங்க, அப்புறம் மல்லாக்கா படுத்திருப்பாங்க, இது எப்படியே மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் ஈரமான ரோஜாவைக்கு புதுசெல்லாம் கிடையாது, நம்ம பார்த்து பழகி போட ஒரு விஷயம் தான். ஸோ வாங்க எந்த ஒரு ஷாக்கும் இல்லாம கேஷுவலாவே பார்த்துருவோம். மயக்கம் போட்டு விழும்போது வாஷ் பேஷன் தண்ணி நிரம்பி ஹால் ஃபுல்லா போயிருக்கும் அந்த சீனை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. வாஷ்பேஷன் தண்ணி நிறைஞ்சி ஹால் வரைக்கும் தண்ணியா? என்னையா சொல்றீங்க? ஐயோ ஒரே ஆர்வமா இருக்கே. நீ உணர்ச்சி வச்சத அடக்க, அப்பதான் உனக்கு நல்லது. நல்ல வேலை மயங்கி இருக்கு. என்னடா இது, பாத்ரூம்ல இருக்கிற வாஷ்பேஷன்ல தண்ணி திறந்து விட்டா அந்த தண்ணி ஹால் வரைக்கும் போயிட்டு இருக்கு, எப்படி இது? ஆராய்ச்சி முக்கியமானடா, முதல்ல கைய வச்சு அண்ணா. காவியா, இதுல எனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னன்னா, வாஷ் பேசன்ல இருக்கிற தண்ணி நிறைஞ்சி கீழே விழுது, ஓகே, ஆனா பாத்ரூம் நிறைஞ்சி அந்த தண்ணி வாசப்படிய தானா தானே அது ஹாலுக்கு போக முடியும்? பாத்ரூம்குள்ள ஒரு தண்ணியும் காணோம். கடைசி வரைக்கும் இந்த சீரியல்ல மயங்கி விழுறவங்க மட்டும் மயங்கி இப்படி உழவே மாட்டாங்க போல இருக்கு, இப்படி ஸ்டெடியா நிப்பாங்க போலயே. நீ கவலைப்படாத வீரா, யாரு சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே இருக்கு.
இன்னைக்கு இந்த சீரியல் குடும்பங்களை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப்காரன் நம்ம வீடியோ கொண்டு போய் நாலு பேர் கண்ணில் சஜஷன் கொடுப்பான். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பாக்கணும்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பில்லைக்கான கமுக்கமா உட்காந்துருக்கும். அவன் முன்னே நறுக்கும் கொட்டை கொள்ளிட்டு ஒரே ஓட்டமாக விட்டிங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் ஷாப்பி தட்டா பபாய் அண்ட் டேக் கேர்.